லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னதான் இருந்தாலும் அவ உங்களோட வைஃப் தானே சார்? வைஃப் பொல்லாத வைஃப். அவ சரியா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி ஆயிருக்க போறேன்? கம்பெனிலயும் சரி குடும்பத்திலயும் சரி எனக்கு மரியாதை இல்லாமலே போச்சு. எல்லாம் அவளால தான். அந்த ஆர்த்திய வாழ்க்கைய அழிச்சிட்டா அபி. இனி இருந்து நான் என்ன செய்ய போறேன் சார்? நான் இருக்கிறப்போ ஏன் இப்படி மனசு உடைஞ்சு பேசுறீங்க? உங்களை நான் நல்லபடியா பாத்துப்பேன். உண்மையிலேயே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அபி? உங்களை யாருக்குதான் சார் பிடிக்காது? ஆர்த்தியால ஏன் சார் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல? ஒரு அற்புதமான புருஷன் ஈஸியா கிடைச்சிட்டா சிலருக்கு அவங்களோட அருமை தெரியாம போயிடுது சார். ஆனா ஏன் எனக்கு உங்களை பிடிக்குதுன்னு தெரியல சார். அடிக்கடி இது சம்பந்தமா நான் யோசிப்பேன். அதுக்கு காரணம் உங்க கேரக்டர் தான் சார். நீ சொல்றது சரிதான் அபி. ஆர்த்திக்கு அற்பமா தெரியற நான் உனக்கு அதிசயமா தெரியறேன். காரணம் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் தான் அப்படி உன்னை நினைக்க வைக்கிது. நீ என்ன நல்லா புரிஞ்சுகிட்டவா அபி. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அபி. உங்களை முழுசா புரிஞ்சுகிட்டவங்கிற முறையில சொல்றேன். நான் எப்பவும் உங்களுக்கு ஆறுதலாவும் துணையாவும் தான் சார் இருப்பேன். உங்களை என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். A to Z. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்படி நடந்துக்கணும் நடந்துக்க கூடாது, உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது எல்லாமே புரிஞ்சவதானா? உங்க விருப்பப்படி நடந்துக்க நான் இருக்கிறப்போ நீங்க ஏன் சார் கலங்கணும்? இனி நான் உங்களை இப்படி பார்க்கவே கூடாது. இனி உங்க சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் நான் கேரண்டி. நினைச்ச மாதிரியே நமக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்குது. ஆர்த்தியோட ஜீவாவுக்கு ஒருசல் இருக்கப்பவே அவரை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். வானதி, வானதி, எனக்கு வானதி பாத்தீங்களா? பாக்கலையா ராஜி? என்ன விஷயம்? ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அதை நான் வானதி கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். என்ன விஷயம் அம்மா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? மேல காக்காக்கு சோறு வைக்க போயிருந்தம்மா. சரி, இத கட்டிக்கிட்டு என் ரூமுக்கு வா. என்னம்மா திடீர்னு இதெல்லாம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அத நீயே அப்புறமா தெரிஞ்சுப்ப. சரிம்மா. ரொம்ப அழகா இருக்க. அம்மா, அம்மா,
அம்மா. திடீர்னு ரொம்ப அழகா இருக்கு. என்ன விட உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் இல்ல, உனக்கு தான் அழகா இருக்கு. இல்லம்மா, உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. சொல்றல, உனக்கு தான் அழகா இருக்கு. வா. கார்த்திக், என்னடா என் முண்டாட்டி உன் முண்டாட்டி ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வராங்க? ஆமாப்பா, ரெண்டு பேர்ல என் முண்டாட்டி தான் அழகா இருக்கு. இல்லப்பா, அது வந்து ஏய். ஆமாப்பா. சரி, இப்ப நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஓகே, போயிட்டு வாங்க. வா போலாம். ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாள நேத்ரசுதாய நமஹ. என் அத்தை என் மேல இருக்க கோவத்தை மன்னிச்சு என் கூட கோவிலுக்கு வரணும்னு உன்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல நிறைவேற்றிட்ட முருகா. என் மருமக தவறு எதுவும் செய்யலன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லாத கோவத்துல நான் இருந்தேன். என் பிரார்த்தனை வீண் போகல முருகா. வாங்க வாங்க, உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நீங்க தனியா வந்து மனமுருகி வேண்டி பேள், மருமகளும் தனியா வந்து மனமுருகி கண் கலங்கி நின்னுட்டு இருப்பா. பகவானே, இவாளுக்கு என்ன கஷ்டமோ நல்லது நடக்கணும்னு வேண்டிப்பேன். அர்ச்சனை வழக்கம் போல சுவாமி பேருக்கு தானே? சரி. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாள நேத்ர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகா சுனபே நமஹ, ஓம் சிகிவாகனாய நமஹ, ஓம் சக்திதராய நமஹ, ஓம் பிரமத்தாய நமஹ. என்னடா செல்லும் அழக்கூடாது.
உன்னால முடியுமா? அது யார் கைக்கும் போகாம அழுதுகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் ஈஸி தான்மா. போ கூட. அடடா, என்னாச்சு? பாப்பா ஏன் அழுறாங்க? ஏன் அழுறீங்க தங்கம்? யாரு வேணுமா? என்கிட்ட வரீங்களா? வாடி தங்கம், பாத்து 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 பாத்து. ஓ, ஏன்பா? ஏண்டா தங்கம், என்னாச்சு? செல்லோல்ல, யாரு வேணும்? யாரு வேணும் உனக்கு? அம்மா வேணுமா இல்ல அப்பா வேணுமா? ஒச்சுச்சோ, அழாதீங்க. யார் அடிச்சா உங்கள? யார் அடிச்சா? செல்லோல்ல, யானை பாக்கலாமா? யானை எங்க இருக்கு? அடடா, யானை இங்க இல்லையே, என்ன பண்ணலாம்? சரி, ஒண்ணு பண்ணலாம். நம்ம வேணா காட்டுக்கு போலாமா? காட்டுல சிங்கம் புலி எல்லாம் இருக்குமா? என்னடி தங்கம், அத்தை வேணா ஒரு பாட்டு பாடட்டுமா? நீ கண்ணே நீ அழாதே, கண்மணியே அழாதே, தேனே நீ அழாதே, திரவியமே அழாதே, ஏமானே நீ அழாதே, இம்மையிலே என்னம்மா அதிசயமா இருக்கு? நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் தெரியுமா? குழந்தை அழுகைய நிறுத்தவே இல்ல. ஆனா நீ தூக்குனதும் உடனே சமாதானம் ஆயிட்டா பாரு, நிறைஞ்ச மனசு காரிமா நீ. என்ன அழகா தாலாட்டு பாடி அழுத குழந்தைய சமாதானப்படுத்திட்ட. உனக்கு பிறக்க போற குழந்தைங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. இந்த தாலாட்டு பாட்டை எல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நிச்சயமா உங்க அம்மா அமுதா சொல்லி கொடுக்க வாய்ப்பே இல்ல. குருன்னு யாரும் இல்லாதவங்களுக்கு உலகமே குருன்னு சொல்லுவாங்களாமா? அந்த மாதிரிதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டேன். திருச்சியில
எங்க வீட்டு தெருவுலமா அங்க எந்த வீட்டு குழந்தைங்க ரொம்ப நேரம் அழுதாலும் அவங்கள தூங்க வைக்க என்னதான் கூப்பிடுவாங்கம்மா. அப்படியே எனக்கும் அது பழகிடுச்சுமா. நான் ஒரு விஷயம் கவனிச்ச வானதி, ஏன் திடீர்னு அழுத? அழுத குழந்தைய சமாதானப்படுத்திட்டு நீ ஏன் அழுத? என்கிட்ட என்ன காரணம்னு சொல்ல மாட்டியா? நீ பதில் சொல்லுவேன்னுதான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுட, ஆனா இந்த கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கும். உன்னை பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்கிட்ட இருந்தா எனக்கு எவ்வளவு வலியா இருக்கும்னு அது உனக்கு தெரியும்ல. எதுவும் சொல்லலையம்மா, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. என்னோட துக்கத்தை சொல்லி உங்களை துக்கப்படுத்தணுமான் தான் யோசிக்கிறேன். குழந்தைங்கள தாலாட்டு பாடி தூங்க வைக்கும் போது என்னோட அம்மா யாரு? அவங்க இப்படிதான் தாலாட்டு பாடி என்னை தூங்க வச்சிருப்பாங்களா? அவங்க ஏன் என்ன ஏதோ ஒரு இடத்துல அனாதையா விட்டுட்டு போனாங்கன்னு தோணும். என்ன அவங்க விட்டுட்டு போற அளவுக்கு அப்படின்னா என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு அழகழகையா வரும். அப்படி வரும்போதெல்லாம் நான் உங்களைதான் நினைச்சுப்பேன். அழக இன்னும் அதிகமா வரும், அழுதுட்டே இருக்கணும்னு தோணும். யாரு நீங்க? ஏன் என் மேல இவ்வளவு அன்பு காட்டணும்? வேலை இவ்ளோ அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்ட உங்களோட இந்த தங்க கைகள்ல நான் போக போறேன்னுதான் என்ன பெத்தவங்க என்ன அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு போனாங்களான்னு தோணும். எனக்கு அழணும்னு தோணும், அழுதுகிட்டே இருக்கணும்னு தோணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுறதுக்கு காரணமே தேவையில்லை வானதி. நான் உன் தங்கையதான் பொண்ணு பார்க்க திருச்சிக்கு வந்தேன். வந்த இடத்துல உன்னை பார்த்தேன். உன்னை பிடிச்சதுக்கு காரணம் ஏன்னு தெரியல, ஆனா உன்னதான் என் மருமகளை ஆக்கணும்னு நான் நினைச்சதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு அமுதா, உன்னை நடத்தின விதம். அனாதன்னு சொல்லி உன்கிட்ட காட்டின அலட்சியம், அவமரியாதை. இன்னொரு காரணம் உங்க அப்பா சுந்தரமூர்த்தி, அவரு உன்கிட்ட காட்டின அன்பு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு அவரு நடந்துகிட்ட விதம். ஆனா ஒன்னு, உன் குழந்தைக்கு தாலாட்டு பாடும்போது நீ அழக்கூடாது. எனக்கு இப்பவே உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அணைச்சி ஆறுதல் சொல்லும் போல இருக்கு. ஆனா நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழலையே. குழந்தை குழந்தைன்னு சொல்றீங்களே, பேரனோ பேத்தியும் என்னால உங்களுக்கு பித்து கொடுக்கிற பாக்கியம் இருக்கான்னு கூட தெரியலம்மா. என்ன யோசிக்கிற? அது அது ஒண்ணு இல்லம்மா. இந்த மாதிரி ரோட்ல நடந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லம்மா. நாலஞ்சு கார் இருக்க வீட்டுல இருந்துகிட்டு கார்ல சொகுசா வராம தக்காளி வெங்காயம் எல்லாம் எங்க விலை கம்மியா கிடைக்கும் தேடி ரோடு ரோடா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். மா, எனக்கு அரிசி விலை கூட கிலோ எவ்வளோன்னு தெரியாது. அப்படி வளர்த்துருக்கண்டி உன்னை என் செல்லமே. உன்னை இந்த வேகாத வெயில்ல நடக்க வச்சு கூட்டிட்டு வரத நினைச்சா என் கண்ணுல ரத்த கண்ணீரே வருது. சரி, டென்ஷன் ஆகாம வாமா. ஆர்த்தி, என்னடி பார்க்காததை பார்த்த மாதிரி அதிர்ச்சியாயி நிக்கிற? என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? அம்மா,
அங்க பாருமா, நீயும் அதிர்ச்சி ஆயிடுவ. என்னம்மா இவங்க லவ்வர்ஸ் மாதிரி நின்னு இளநி குடிச்சிட்டு இருக்காங்க? உன் கண்ணுக்கு அது மட்டும்தான் தெரியுதா? வேற என்னமா தெரியும்? ஏய், அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிருக்காங்க பாரு. ரெண்டு பேரும் ஒரே சாரியை கட்டிருக்காங்கம்மா. ரெண்டு பேரும் ஒரே புடவையை கட்டல, ஒரே மாதிரி புடவையை வாங்கி ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்கம்மா.